என்னன்னா பங்கு விற்பனைங்கிறது தனியார் மையத்தினுடைய முதல் படி நான் வந்து பத்து சதவீதம் தானே விற்கிறாங்க என்று முன்வைக்கப்படுது இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா பதினைந்து சதவீதம் தான் நியூ இண்டியா அஷூரன்ஸில் ஏற்கனவே பொது இன்சூரன்ஸ் பங்குகள் விற்பனை துவங்கியாச்சு ஒரு நிறுவனத்தில் பதினைந்து சதவீதம் விற்கப்பட்டது ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அது வந்து ஒரு மறு காப்பீடு நிறுவனம் பதினைந்து சதவீதம் விற்கப்பட்டது ஆனால் அதோட நிற்கலையே இந்த அரசாங்கம் இப்போ இந்த முறை ஜிப்னா ஆக்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் பாஸ் ஆயிருக்கு அந்த மசோதா என்ன சொல்லுது ஐம்பத்தோரு சதவீதத்திற்கும் கீழே கூட அரசாங்கத்தினுடைய பங்குகளை கொண்டு வர முடியும் என்று சொல்கிறாங்க அப்போ பங்கு விற்பனைங்கிறது தனியார் மையத்தினுடைய முதற்படி என்று நாங்கள் சொல்கிறத இன்றைக்கி வந்து நிரூபணம் ஆகிருக்கு அரசு வங்கிகள் ஐம்பத்தோரு சதவீதம் அரசு பங்குகள் இருக்குன்னு உறுதி தரப்பட்டது இந்த பட்ஜெட் என்ன சொல்லியிருக்கு ரெண்டு அரசு வங்கிகள் தனியார் மயமாகும் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கி ஒரு குறுகிய நிதி தேவை என்பது ஒரு குறுகிய கால நிதி தேவை என்பது அரசுக்கு இன்றைக்கி இருக்குது அது அவர்களுடைய பொருளாதார பாதையினுடைய தோல்வி வருமான திரட்டல் கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியை இன்றைக்கி ஈடுகட்டுவதற்காக இன்றைக்கி ஒரு லட்சம் கோடி தேவை என்று சொன்னால் அதற்கு எல்ஐசி மேலே கை தான் ஒரு லட்சம் கோடி ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பங்கு விற்பனைன்னு தோங்குறாங்க இப்போ என்னோட கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து இன்னைக்கு பங்கு சந்தைக்கு ஒரு கம்பெனியை லிஸ்ட் பண்ணிட்டீங்க லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மூணு ஆண்டுகளுக்குள் இருபத்தைந்து சதவீதத்தை வந்து விற்கணும் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பத்து பர்சன்ட் சொல்லலாம் மூணு ஆண்டுகளுக்குள் இருபத்தைந்து சதவீதத்தை விற்க மாட்டீர்கள் என்பது என்ன நிச்சயம் இன்னொன்று இப்போ எல்ஐசி ஆக்டில் நீங்கள் அமன் பண்ணியிருக்கீங்க அதுலேயே ஐம்பத்தோரு சதவீதம் வரை நீங்கள் வந்து அரசோட பங்குகளை குறைக்க முடியும் இருக்குது அப்போ எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் மேலே போக மாட்டீங்க என்பது என்ன நிச்சயம் இப்போ என்ன கேள்வி என்னென்னா நீங்கள் இவ்வளவு காலம் பங்கு விற்பனைக்கோ தனியார் மையத்துக்கோ நீங்கள் சொல்லி வந்த காரணங்கள் இருக்குது பாருங்க நட்டத்தில் ஓடுது இது திறம்பட இது வந்து செயல்படலை என்று தானே சொல்லி வந்தீங்க அப்படி எந்த காரணத்தையும் இங்கே சொல்ல முடியாத போது தான் என்ன காரணத்தை இவங்க வந்து சொல்கிறாங்கன்னா நாங்கள் அன்லாக்கிங் த வேல்யூ நாங்கள் வந்து அப்படி அன்லாக் பண்ணும்போது அது வந்து எல்ஐசியோட வளர்ச்சிக்கு வந்து அது பயன்படும் என்று பேசுகிறாங்க இப்போ அங்கே ராமசுப்ரமணியன் சார் சொன்னார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஆதார தொழில் வளர்ச்சிக்கு அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுது அரசாங்கத்திட்ட இல்லைன்னு நீங்கள் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நீங்கள் மத்திய அமைச்சர்களுடைய அறிவிப்புகளை பூரா பார்த்துட்டு வந்தால் அல்லது தொண்ணூற்றொம்பதில் ஐஆர்டிஏ மசோதா நிறைவேறும்போது என்ன அன்றைக்கு பேசப்பட்டது இதே பிஜேபியோட ஆட்சி இருந்தபோது இன்றைக்கி என்ன பேசப்பட்டு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்நிய முதலீடுகளை நாங்கள் ஈர்ப்பதே வந்து ஆதார தொழில் வளர்ச்சிக்கு தான் சொன்னாங்க இப்போ இன்றைக்கி ஏற்றுக்கோங்க அந்நிய முதலீடுகள் வந்து ஆதார தொழில் வளர்ச்சிக்கு வந்து பயன்படலை என்று ஏற்றுக்கோங்க தனியார் முதலீடுகள் என்பது ஆதார தொழில் வளர்ச்சியில் வந்து தோல்வியடைஞ்சிருக்கு என்று ஏற்றுக்கோங்க அப்போ இன்னைக்கு உள்நாட்டு சேமிப்புகள் தான் ஒரு ஆதார தொழில் வளர்ச்சிக்கான அடித்தளமாக இருக்க முடியுங்கிறத ஆரம்ப காலத்திலிருந்து எல்ஐசியினுடைய அனுபவத்திலிருந்து இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கோம் சார் மூணு ஆயுள் காப்பீடுங்கிறது ஒரு நீண்ட கால சேமிப்பு நீண்ட கால சேமிப்புகளை தான் ஆதார தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் இப்போ ஒன்றரை லட்சம் கோடி ரூபா ரயில்வேக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் எல்ஐசி ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் தரோம் நாங்கள் நெடுஞ்சாலைக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவைன்னு சொன்னால் நெடுஞ்சாலை தே என்கேச்ஐடைய சேர்மன் என்ன சொன்னார் எங்கே போவீங்கன்னா நாங்கள் எல்ஐசிட்ட தான் போவோம் அப்படின்னு சொன்னார் ஓகே என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இதுவரை ஆதார தொழில் வளர்ச்சிக்கு எல்ஐசி இவ்வளோ பெரிய பங்களிப்பை செய்திருக்கும் பொழுது நீங்கள் எல்ஐசியே ஒரு பங்கு விற்பனைக்கு ஆளாக்கினால் ஆதார தொழில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்வது என்பது என்ன ஏற்கனவே எல்ஐசி இந்த மாதிரியான இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு பணம் கொடுத்துருக்கு முதலீடு பண்ணிருக்கு பங்க வித்து தான் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லைன்றது உங்க பார்வை நூத்தி நாற்பத்தி தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களை ஏன் தேசியமயமாக்க வேண்டிய கட்டாயம் வந்தது மோசடிகளும் முறைகேடுகளும் இருந்த காரணத்தினால தானே அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தேசியமயமாக்கப்பட்டது அல்லது இன்னைக்கு சொல்லுங்க நிதித்துறையில் தனியார்கள் ஒரு நம்பகத்தன்மையோடு செயல்பாடுகளை வைத்திருக்கிறார்களா மிகப்பெரிய வங்கிகள் இன்னைக்கு மோசடிகளுக்கு ஆளாகி இருக்கிறது என்று பேசப்படலையா ஐசிஐசியினுடைய சிஇஓ பேசப்படலையா எஸ் பேங்க் என்னாச்சு சார் பப்ளிக் எல்ஐசியுடைய ஒரு மிகப்பெரிய நிதி வலிமை இருக்கு பார்த்தீங்களா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவிற்கு நீங்கள் வந்து பங்கு சந்தை இருக்க வேண்டியிருக்கு கரெக்ட் நீங்கள் கரெக்ட் தொண்ணூற்றி நாலில் ஐம்பது சதமான பங்குகள் விற்கப்படும் தான் மல்கோத்ரா அறிக்கை சொன்னது அன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் விட்டிருந்தா ஒருவேளை இலைசி ஏற்கனவே தனியார் மயமாயிருக்கும் ஆனால் அன்னைக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது நரசுமுறாவை அதை முயற்சி பண்ணலை ஆனால் இதை ரெண்டு முறையும் ஒரு பிஜேபியோட ஆட்சி காலத்தில் தான் அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட்டது பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் அந்நிய முதலீடு நாற்பத்தொன்போது சதமாக உயர்த்தப்பட்டது இப்போ எழுபத்தி நாலு சதமாக இது உயர்த்தப்பட்டிருக்கு என்பதை பாக்கிறோம் ஆகவே அவர் சொன்னார் ஒன்னு ஒரே ஒரு நிறுவனம் தப்பு பண்ணனால தான் இது பூரா தேசியமயமாக்கப்பட்டது அப்படி இல்லை நாடாளுமன்றத்தினுடைய ஆவணங்களை படிச்சு பாருங்க நூற்றுக்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் முறையாக கணக்கு சமர்ப்பிக்கவில்லை பேசப்பட்டிருக்கு எத்தனை நிறுவனங்கள் திவாலானது அந்த அனுபவத்தில் தான் அது செய்யப்பட்டது நாடாளுமன்றத்தில் நிலைக்குழு இருக்கு நாடாளுமன்றத்துல வந்து அதுக்கு தெரிவு குழு செலக்ட் கமிட்டி இருக்கு இந்த முறை மாநிலங்களவையில் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து கேட்டது நிறைவேற்றாதீங்கன்னு கூட கேட்கல இதை நிலைக்குழுக்கு அனுப்புங்க இதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் யுபிஏ ஒன்று அரசாங்க காலத்தில் எழுபத்தைந்து சதமான மசோதாக்கள் நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கு யுபிஏ டூவில் அறுபது சதம் என்டிஏ ஒன்றில் கூட இருபத்தைந்து சதம் ஆனால் இந்த அமர்வில் ஒரு மசோதா கூட நிலைக்குழுவுக்கோ தெரிவுக்குழுவுக்கோ அனுப்பலை இது வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ரமணா சொல்றாரு என்ன சொல்றாரு நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் இல்லாமல் மசோதாக்கள் நிறைவேறுமையானால் நாளை நீதிமன்றங்களுக்கு வரும்பொழுது இதன் மீது மிகச்சரியான கருத்தை நாங்கள் எப்படி முன்வைக்க முடியும் என்று அவர் பேசுறார் என்னோட ஒரு கேள்வி இருக்கு டாடா ஏஐஜி இது வந்தது இன்னைக்கு ஏஐஜி எங்க ஏஎம்பி சன்மார் இன்னைக்கு ஏஎம்பி எங்க ஆஸ்திரேலியா கம்பெனி ஏஎம்பி எங்க காரணம் என்னென்னா அவங்க சொந்த நாடுகளில் திவாலோட விளிம்புக்கு ஏஐஜி போச்சு போனனால இந்தியாவில் இணைவினையில் இருந்த ஏஐஜி வெளியேறி போனதுன்னு பார்த்தோம் இப்போ என்ன காரணம் நிதித்துறை ஓரளவுக்கு இங்கே வலுவ இருப்பதற்கு காரணம் என்னென்னா இது அரசின் கையில் இப்போ வர இருப்பதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதிலும் எடுக்கப்பட்ட பொருளாதார முடிவுகள் தான் நம்மை உலக நிதி நெருக்கடியிலிருந்து காப்பாற்றியது என்கிற ஒரு உண்மையை ஒரு பொருளாதார உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் இப்போ வர ஏன் இதெல்லாம் இன்றைக்கும் அது தாக்குப்பிடிச்சு நிற்குதுங்கிற கேள்விக்கு வட கிடைக்கும்